பழைய சத்திய ஸ்டுடியோ அது. எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்பெல்லாம் வந்து செல்போன் இல்லை, ஒரு போன் வந்துச்சு, நான் எடுத்தேன், வீட்டில் இருக்க லேண்ட்லைனை எடுத்தேன். கணேஷ் இருக்கான்னு கேட்டாங்க. யார் நீங்கன்னு கேட்டேன். நான் ராமச்சந்திரன் பேசுனேன்னாங்க. ஆடிட்டேன், ஓடி போய் அப்பா கிட்ட கொடுத்தேன். ஏன் தம்பி, ஏன் ஸ்டுடியோவுக்கு நீ ஷூட்டிங் வர மாட்டியான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, அன்னையிலேருந்து அப்பா வந்து எல்லா படமும் இங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்க. ஆக நான் அப்போ வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன். இங்கே ஒவ்வொரு காம்பவுண்டில் இருக்கிற அத்தனை இடத்துக்கு நான் வந்து போயிருக்கேன். எனக்கு இப்போ அது ரொம்ப நாள், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல ஐயா ஐஸ்வரிவேலனோட வந்து சில திறப்பு விழா மட்டும் இல்லாமல் 35வது நினைவாண்டு இங்கே கொண்டாடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாம் திரையுலகத்தில் அத்தனை பேரும் ஒரு ஃபேமிலி. அப்படி ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது வந்து வீட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து அண்ணன் ஜி என் நகராஜன் அவர்கள் வந்து படத்தில் அடுத்தாத்த ஆல்பர்ட்னு ஒரு படம், அதில் வந்து அண்ணன் ஐஸ்வரிவேலன் கூட வந்து பணிபுரிந்த அனுபவங்கள் மெதுவாக வந்து அண்ணன் வந்து பேசுவார். தம்பி, நாங்கள்லாம் எம்ஜிஆர் கேம்ப்பு, நீங்கள் சிவாஜி கேம்ப்பு, கேட்டு பேசுவீங்களான்னு. நான் சொன்னேன், அண்ணே வெளியே அப்படி வேணா நினைக்கலாம், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து சகோதரர். அப்பா வந்து ஐயா, மக்கள் தலைவரத்தை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணையிலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணது ரொம்ப பிரியமாக பழகுவார். என் கூடயே வந்து காரில் வருவார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அவ்வளோ அன்பானவர், பண்பானவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து நான் வந்து சாய்பாபா கோயிலுக்கு முன்னாடி தான் அவங்க வீடு, பழைய வீடு. அங்கே நான் ஷூட்டிங் ஒரு 5-6 முறை போயிருக்கேன். போகும்போதுலாம் அம்மா திருமதி ஐஸ்வரிவேலன் அவர்கள், தம்பி இங்கே வாங்க சாப்பிட்டுட்டு போகணும்னு வந்து கூப்பிடுவார். அது என்னமோ தெரியல, என்னை சுற்றி சுற்றி சாப்பாடு தான் வரும் எங்கே போனாலும். அந்த வகையில் வந்து அம்மா கூப்பிட்டு ரொம்ப பிரியமாக வந்து எனக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அம்மா கிட்ட சொன்னேன், இல்லை தம்பி எனக்கு ஞாபகம் இல்லைன்னாங்க, ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா. உங்கள் அன்பும் ஆதரவும் தான் உங்கள் பிள்ளைக்கு அப்படியே வந்திருக்குமா. அதான் வந்து புளி 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும்பாங்க. அந்த வகையில் எனது சகோதரர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் எப்படி ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எஜுகேஷனிஸ்ட் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய உள்ளம் கொண்டவர். இங்க அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அது காரணம் வந்து அவரோட மனசுக்காக தான், அவரோட நல்ல எண்ணங்களுக்காக தான். அவர் குடும்பத்தாரில் வந்து அவங்க மாப்பிள்ளையிலேருந்து சிஸ்டர்லேருந்து எல்லாரும் நல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு நம்ம மாப்பிள்ளை கூட வந்து எனக்கு வந்து பெர்மிஷன் தான் வாங்கி கொடுத்தாரு. ஆமாம், நம்ம ஷூட்டிங் பண்ணுறதுக்காக வந்து அசோக் லேலேண்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. என் படம் ஷூட் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை போயிடுது. அந்த காலத்துலேருந்தே வந்து ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். காரணம் வந்து தம்பி ஐஸ்வரி கணேஷ். இப்படிப்பட்ட அவங்க அண்ணன் இருந்திருந்தாங்கன்னா, இப்போ எப்படி அம்மா வந்து பெருமைப்படுறாங்களோ அண்ணன் இருந்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளை அந்த குடும்பத்தை பார்த்து அவ்வளோ பெருமைப்பட்டிருப்பார். தம்பி நீ எப்போதும் நல்லா இருக்கணும், உங்கள் பெரிய மனசுக்கு நீ எப்போதும் நல்லா இருக்கணும். அதுவும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கீங்க, ஏப்பா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அருமையான ஒரு விஷயம். தம்பி நீங்களும் குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும். உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அப்பா ஆசீர்வாதம், அப்பா கவலைப்படாதுங்க, அப்பா நம்மளை சுற்றி தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அருமையாக வந்து உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். எங்களை இந்த குடும்ப ஃபங்க்ஷனுக்கு அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் என்னோட திரையுலக சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, முக்கியமாக நீங்கள்லாம் ரசிகர்கள், நீங்களாம் இல்லைன்னா நாங்கள் இல்லை. உங்கள் அனைவருக்கும், மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.